ஜோதிட ரகசியங்கள் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் தான் வேஷம் பிரகடன பேசுறேன். இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் பத்தி தான் பேச போறோம். அதாவது திருமண பொருத்தத்தில் இருக்கக்கூடிய அந்த ஏழாம் பாவ குடுப்பனையில திருப்தியற்ற மற்றும் இறுக்கமான மன வாழ்க்கை யாருக்கு அமையும், இதற்கான சொல்யூஷனும் என்னன்றத நம்ம கடைசியா பார்க்கலாம். அதாவது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கே இல்லாத போகக்கூடிய ஒரு மன வாழ்க்கை என்பது யாருக்கு அமையும், அதற்கான காரணம் என்ன, பாவகிரக காம்பினேஷன்ல இதுக்கெல்லாம் இது போல பிரச்சனையை தரக்கூடிய விஷயமா வருதுன்றத பார்க்க போறோம். எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபியூச்சர்ல நல்ல ஒரு மேரேஜ் லைஃப் அமையணும், நம்மள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட பிள்ளைகளோட சந்தோஷமா வாழணும்னு சொல்லி ஆசைப்படுவாங்க. ஆனா அவங்க எல்லாருமே ஆசைப்பட்ட மாதிரி நிறைய பேருக்கு நடப்பது என்பது கிடையாது. இதுக்கெல்லாம் பல்வேறு விதமான காரணம் என்பது இருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா அவங்களோட பெற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா தங்களோட பிள்ளைகளை ஃபோர்ஸ்ட் மேரேஜ், அதாவது கட்டாயப்படுத்தி திருமணம் பண்ணி வச்சிருவாங்க. நீ வந்து உனதான் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆரம்பத்துல வந்து இதுமே அவங்க வந்து ஏதோ ஒரு அக்கறையின் காரணமாக இப்படி பண்ணிடுவாங்க. ஆனா பின்னாடி என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு அந்த வெறுப்புணர்ச்சி தட்டக்கூடிய சூழ்நிலை வந்துருது. ஒருத்தவங்களுக்கு ஒரு புரிதல் இல்லாத ஒரு மன வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா ஆயிடுது. இன்னும் சில டைம் என்ன ஆகுனா அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. அவங்க பேரண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் வந்து கேட்டுலாம் அந்த அரேஞ்ச் மேரேஜ் பண்ணி வைப்பாங்க. ஆனா என்ன ஆகுனா ஆரம்பத்தை பிடிக்கும், போக போக கழுதை தெரிந்து கட்டெரும்பான கதையா வந்து வரக்கூடிய சூழல் வந்து வந்துருது. இது ஒரு ரகமாக இருக்கு. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்னும் சில பேருக்கு அதாவது லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ் தான் நடக்கும். அதாவது காதலிச்சு பெற்றோர்கள் வந்து இரு வீட்டாரும் கூடி ஒன்றிணைந்து தான் திருமணம் என்பது நடக்கும். ஆனா இப்பயும் வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு பேருக்கு அந்த டைவர்ஸ் வரைக்கும் வரக்கூடிய சூழல் என்பது தற்சமயத்துக்கு நம்ம வந்து நடைமுறையில பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். நம்ம எவ்வளவு பேருக்கு இது போல ஜாதக அமைப்புல வந்துருக்கு நம்ம கிட்ட. அப்ப இதுக்கான காரணம் என்பது பல்வேறு விதமான காரணம் என்பது இருக்கு. குறிப்பாக இருவருக்கும் வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் ஒத்து போறது கிடையாது. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஈர்ப்பு என்பது இருவருக்கு இருப்பது என்பது கிடையாது. அந்த ஈர்ப்பு அப்படின்ற விஷயம் இருந்தாதான் எவ்வளவு பெரிய கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் அந்த அவங்க வந்து அதாவது கைப்பிடித்தவங்க வந்து அந்த கரத்தை விடாம இருக்கக்கூடிய சூழல் என்பது இருக்கும். ஆனா இந்த ஏன்னா இந்த இடத்துல உலகமே வந்து பாத்தீங்கன்னா இந்த ஈர்ப்பு என்ற ஒரு விஷயத்துல தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. நவகிரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா ஒண்ணுக்கொண்ணு இருக்கக்கூடிய அந்த ஈர்ப்பு விஷயம் நம்ம சுத்தி கொண்டு வருது. அந்த ஈர்ப்பு வந்து அந்த தம்பதியர்களிடையே இருக்கும் பட்சத்துலதான் அந்த திருமண வாழ்க்கை நீடித்து நிலைத்து நிம்மதியான சந்தோஷமான ஒரு மன வாழ்க்கை என்பது அமையும். அது இல்லாத பட்சத்துல ஆட்டோமேட்டிக்கா இது போல ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட பெரிய பிரச்சனையா வரக்கூடிய ஒரு விஷயமா வந்தது. என்னன்னா ஒரு ரெண்டு பேர் அதாவது ஒரே வீட்டுல ரெண்டு பேர் தான் இருப்பாங்க, ஆனா ரெண்டு பேருமே பேசிக்காத ஒரு நிலைமை அப்படின்ற சுச்சுவேஷன் என்பது இருக்கும். என்னன்னா என்ன ஆகும்னா ஹஸ்பண்ட் வந்து மனைவி கிட்ட பேசக்கூடாதுன்றதுக்காக லேட்டா வீட்டுக்கு வரது, இல்ல வந்து ஹஸ்பண்ட் வரதுக்கு முன்னாடியே இந்த ஒய்ஃப் வந்து தூங்கிறது, இது போல சுச்சுவேஷன் எவ்வளவு வீட்டுல என்பது இருக்குது. இதான் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய அந்த விதி கொடுப்பனையின் காரணமா தான் இது போல விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. பண பிரச்சனை கிடையாது, இது வந்து மனம்தான் பிரச்சனை. இதற்கான தீர்வு வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு என்ன தீர்வுன்றதை நம்ம இறுதியா பாக்கலாம். ஆனா இதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய ஒரு கெட்ட பாவகிரக காம்பினேஷன், அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தவறாக திருமணப்படுத்துறதை வந்து பார்த்து இது போல ஒரு ஆலோசனை கூறி பண்றதெல்லாம் இது ஒரு சின்ன ஒரு பிரச்சனையாக உருவெடுக்கும். ஆரம்பத்தில் பெரிய பிரச்சனையாக பின்னாளில் வந்து எதிர்பார்க்கிறது. இந்த லக்ன பொருத்தத்தை எப்படிப்பட்ட அமைப்புல வைக்கும் பட்சத்துல இது போல பிரச்சனைகள் வரும் பாத்தீங்கன்னா ஆண் லக்னத்துக்கு பெண் லக்னமோ அல்லது பெண் லக்னத்துக்கு ஆண் லக்னமோ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி பாக்கிறோம். ஆண் லக்னத்துக்கு பெண் லக்னமோ அல்லது பெண் லக்னத்துக்கு ஆண் லக்னமோ 4:10 வரும் பட்சத்துல என்ன ஆகுதுன்னா ஒரு திருப்தியற்ற மன வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஏன் 4:10 என்னன்னா அந்யமற்ற ஒரு மன வாழ்க்கை, அதாவது வெறுப்புணர்ச்சியோடு இருக்கக்கூடிய மன வாழ்க்கை. எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கோம், எதுக்கு வந்து நமக்கு பிடிக்காத ஒருத்தர் வராதுன்னா என்ன பண்ணுவோம், அவர் பாக்கிறதுக்கு முன்னாடி இவர் மூஞ்சில் வந்து முடிக்க கூடாதுன்னு சொல்லி வேறொரு ரோட்ல வந்து கட் பண்ணி நம்ம வேற இடத்துக்கு போகல. அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒரே வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். அதாவது லக்னம் வந்து ஆண் லக்னத்துக்கு பெண் லக்னமோ பெண் லக்னத்துக்கு ஆண் லக்னமோ 4:10 இருக்கும் பட்சத்துல எண்ணி வரும் பட்சத்துல நீங்க டோட்டலா கூட்டினீங்கன்னா 4 or 10 வந்துச்சுன்னா இது போல ஒரு பிரச்சனை, மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் உள்ள ஒரு மன வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. ஆனா இது ரொம்ப கவனமா இருக்கணும் திருமண பொருத்தம் என்பது பார்க்கும் பட்சத்தை, இதுதான் மெயின். அதுக்கப்புறம் தான் மற்ற பொருத்தங்களை அடுத்த கட்ட விஷயத்தை நம்ம பார்த்து பார்க்க வேண்டியது இருக்கு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 5:11 to 12 வரக்கூடியது 4:10. 5:11 என்பது அந்யுன்யம் மிக்க ஒருவர் ஒருவருக்கு மேல் வந்து ஈர்ப்புள்ள ஒரு விஷயத்தை வந்து புரியக்கூடியது. 5:11 5:11 என்பது ஒருவர் ஒருவருக்கு மேல் உள்ள அந்த ஈர்ப்பு சம்பந்தமான விஷயங்களை புரியக்கூடியது. அந்த 5:11 to 12 அந்த 4:10 வந்ததுனால என்ன ஆகுதுன்னா அதாவது அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத ஒரு மன வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துருது.
அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்துக்கு சப்ளாடாகவோ அல்லது ஏழாம் பாவத்துக்கு சப்ளாடாக வந்த கிரகம் தான் இந்த நட்சத்திரம் மற்றும் உப நட்சத்திரம் மூலமாக ஒரு குறிப்பிட்ட ஒரு சில கிரகங்களா இருக்கு. அதாவது மலட்டுத்தன்மை மற்றும் வெறுப்புணர்ச்சி அதிகமாக தூண்டக்கூடிய ஒரு சில கிரகங்களா இருக்கு. அதாவது செவ்வாய், கேது, ராகு, சனி இந்த கிரகங்கள்லாம் வந்து ஏழாம் பாவத்தோட தொடர்பு கொள்ளும் பட்சத்துல தான் இந்த நட்சத்திரம் மற்றும் உப நட்சத்திரம் மூலமாக ஏழாம் பாவத்தோட இந்த வெறுப்புணர்ச்சி தூண்டக்கூடிய ஒரு மன வாழ்க்கையில ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாத மன வாழ்க்கை அப்படின்ற விஷயம்லாம் இது வந்து ராகு, கேது, சனி, செவ்வாய் இது போன்ற கிரகங்கள்லாம் ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். அப்ப இந்த கிரகங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஏழாம் பாவத்தோட நட்சத்திரம் உப நட்சத்திரம் மூலமா தொடர்பு கொள்ளும் போது இது போல விஷயம் கொடுப்பேன் என்பது ஆட்டோமேட்டிக்கா அந்த ஆணுக்கோ பெண்ணுக்கோ வந்துருது மன வாழ்க்கை வரிசையில. அப்புறம் என்ன பண்ணணும் திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு ஆணுக்கோ ஒரு பெண்ணுக்கோ ஏழாம் பாவத்தோடு இந்த ராகு, கேது, சனி, செவ்வாய் இது போன்ற கிரகங்கள்லாம் தொடர்பு கொள்ளும் பட்சத்துல அதாவது அவங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு வரணை இணைக்கணும்னா ஏழாம் பாவத்தோடு சுப கிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு, சுக்கரன், வளகிரக சந்திரன், அதாவது தனித்த புதன் இது பாரமிட்டர் சொல்லுவாங்க. குரு, சுக்கரன், புதன், சந்திரன் இந்த கிரகங்கள்லாம் வந்து ஏழாம் பாவத்தோடு தொடர்பு கொண்ட ஒரு வரணை ஆட்டோமேட்டிக்கா இணைக்கும் பட்சத்துல இந்த பிரச்சனை என்பது தற்காலிகமா அந்த தற்காலிகமாக ஓரளவுக்கு சால்வ் பண்ணக்கூடிய பிரச்சனையா தான் இருக்கும். பெரிய பிரச்சனையா வராது. இதெல்லாம் வந்து அக்யூரேட்டா பார்த்து நம்ம பண்ணணும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரெண்டு வித முக்கியமான விஷயங்கள் எப்படி பண்ணணும்ன்றத பார்த்தோம். இது எல்லாமே வந்து கேபி ஸ்டெல்லாஸ்டாலஜி முறையில பார்த்தா துல்லியமா உபநட்சத்திர கோட்பாடுகள் யூஸ் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம் துல்லியமாக இருக்கும். இன்னும் சில டைம் அடுத்த கட்ட விஷயம் தான் முக்கியமான விஷயம். ஏழாம் பாவத்து சப்ளாட ஒரு கிரகம் வந்து தான் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மூலமாக இந்த மேலே சொன்ன அசுப கிரகங்கள் ராகு, கேது, சனி, செவ்வாய் இது போன்ற கிரகங்கள் தொடர்பு கொண்டு பாவங்களும் நான்கு பத்து தொடர்பு பெறும் பட்சத்துல நம்ம என்ன பண்ணணும், அவங்களுக்கு இது போல மன வாழ்க்கை ஏழாம் பாவனாலே கலத்திர ஸ்தானம் சொல்லுவாங்க. ஏன்னா ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. ஒரு திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், அந்த வீட்டுக்குள்ளேயோ வீட்டுக்கு வெளியிலயோ அவங்களுடைய மன வாழ்க்கை எப்படி போகின்ற விஷயங்கள்லாம் ஏழாம் பாவத்தில் வச்சுதான் தீர்மானிக்கணும். அப்ப ஏழாம் பாவத்தில் இது போல ஒரு கெட்ட கிரகங்கள் மற்றும் நான்கு பத்து போன்ற பாவங்கள் தொடர்பு பெறும் பட்சத்துல ஒரு அந்யுன்யம் அற்ற ஒரு மன வாழ்க்கை அமையும். ஏன்னா முன்னாடி சொன்னது போல ஐந்து பதினொன்று என்பது அன்பு, பாசம், ஈர்ப்பு, அந்யுன்யம், தாம்பத்தியம் இது போல பல்வேறு விதமான அந்த சுகபோகம் சம்பந்தப்பட்ட விஷயத்தின் காரகத்துவங்களை கொண்டிருப்பது ஐந்து பதினொன்று ஒருவர் ஒருவருக்கு மேல் வைத்திருக்கக்கூடிய ஈர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயம். அந்த ஒரு விஷயம் இருந்தா மட்டும்தான் அந்த மன வாழ்க்கையுமே நீடித்து நிலைத்து என்பது இருக்கும். ஆனா இந்த ஐந்து பதினொன்னுக்கு பன்னிரெண்டாக நான்கு பத்து வந்து நான்கு பத்து பாவத்தை ஏழாம் பாவத்தோடு ஒரு தொடர்பு கொள்ளும் பட்சத்தில் என்ன ஆகும்னா அந்யுன்யமற்ற ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒரு மன வாழ்க்கை இருக்கக்கூடிய சூழ்நிலை ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. இப்ப நம்ம என்ன இதுக்கான தீர்வு பண்ணணும்னா முன்னாடியே சொன்னது போல இதற்கான தீர்வு இருக்கின்றத பார்த்தோம். அந்த நான்கு பத்தை உடைக்கக்கூடிய பாவங்கள் என்பது அந்த பாவத்துக்கு பன்னிரெண்டாம் பாவமான மூன்று ஒன்பது இந்த பாவத்தை தொடர்பு கொண்ட ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ நான்கு பத்து தொடர்பு கொண்டிருக்கோம்னா நம்ம என்ன பண்ணோம், அந்த நான்கு பத்தை உடைக்கக்கூடிய பாவம் மூணு ஒன்பது அந்த பாவத்தை தொடர்பு கொண்ட ஒரு ஒரு ஆணையோ பெண்ணையும் நம்ம இணைக்கும் பட்சத்துல என்ன ஆகும், இந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கா இருக்கக்கூடிய அந்த நான்கு பத்தாம் பாவத்தை இந்த மூன்று ஒன்பது உடைச்சு ஆட்டோமேட்டிக்கா இந்த ஒரு ப்ராப்ளத்துல இருந்து ஒரு விடிவு என்பது ஏற்படுத்தும். ஆனா அவங்களோட விதி கொடுப்பினை இது போல ஒரு தவறான ஆலோசனையோ ஒரு வழிகாட்டுல போய் இப்படி மாட்டிக்கணும்ன்ற ஒரு விஷயம் இது வந்து அவங்கள சொல்லி பெண்மணியின் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு உதாரண ஜாதகம் உங்களுடைய உதாரண ஜாதகம் ஒரு பெண்மணியின் உதாரண ஜாதகம் இது போல அதாவது திருப்தியற்ற மன வாழ்க்கை இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி உதாரண ஜாதகம் எப்படின்றத இப்ப நான் ஸ்கிரீன்ல காட்டலான்னு சொல்லியிருந்தேன். அவங்களுடைய ஜாதக விவரங்கள் ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன், அதை பார்த்துங்க. அதாவது இவங்க பெயர் வந்து குறிப்பிடலை, ஜாதகின்றதான் போட்டிருக்கேன். இவங்களுடைய பிறந்த விவரங்கள் சார்ந்த விஷயம் ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். பிறந்த தேதி இவங்களுக்கு தற்போது 31 வயது என்பதாகிறது. பிறந்த தேதி 9/11/1990 வெள்ளிக்கிழமை பிறந்திருக்கிறாங்க. பிறந்த நேரம் 5:35:10 PM. பிறந்த ஊர் வந்து பெங்களூர், கர்நாடகாவில். அவங்களுடைய லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா மேஷ லக்னம், கடக ராசி, ஆயு நட்சத்திரம் இரண்டாம் பாதம். இப்போ இவங்க மட்டும்தான், அதாவது இந்த பெண்மணி மட்டும்தான் நம்மக்கிட்ட வந்து ஜாதகம் பக்க தொடர்பு கொண்டு பேசினாங்க. கூட அவங்களுடைய கணவருடைய ஜாதகத்தையும் கொடுத்தது காட்டிக்கிட்டாங்க. அதனால இந்த பெண்மணியின் ஜாதகம் மட்டும் நான் போட்டிருக்கேன். இந்த இடத்துல இவங்களுக்கு ஃபர்ஸ்ட் பொருத்தமே எப்போதுமே வந்து பாத்தீங்கன்னா லக்ன பொருத்தம் என்பது திருமண பொருத்தத்துல முதல் பொருத்தமாக பார்க்கக்கூடிய விஷயம். லக்னம் என்பது ஒருவரின் எண்ண ஓட்டம், செயல்திறனை குறிக்கும். அவங்களோட கேரக்டர் என்பது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். கேரக்டர் ஒத்து போகும் பட்சத்துல தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்பட்டு அந்த அஃபெக்ஷன் என்ற விஷயம் இறுதி கட்டத்தில் வரும். அதாவது அரேஞ்ச் மேரேஜ் பொறுத்த வரைக்கும் அப்ப அந்த இடத்துல முதல் கட்டமாக கேரக்டர் ஓரளவுக்கு ரெண்டு பேருக்கும் ஒத்து போகணும். அந்த கேரக்டரை தீர்மானிக்கக்கூடிய விஷயம் வந்து பாத்தீங்கன்னா லக்னம் தான். இந்த லக்னத்தின் அமைப்பை வச்சுதான் வந்து கேரக்டர் குணாதிசயங்கள் ஒருவருக்கு ஒரு ஒத்து போகுமா அப்படின்ற விஷயம் வந்து தீர்மானிப்போம். அந்த அமைப்புல வந்து பாத்தீங்கன்னா இவங்களுடைய லக்னம் வந்து பாத்தீங்கன்னா மேஷ லக்னம், மேஷ லக்னமா இருந்தாங்க. எப்போதுமே முன்னாடி நான் சொல்லியிருக்கேன், ஒரு லக்னத்துக்கு நான்கு பத்தாக வரக்கூடிய லக்னங்கள்
சேர்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து ஒரு வெறுப்புணர்ச்சி, ஒரு இறுக்கமான மன வாழ்க்கை, ஒரு அஃபெக்ஷனே இல்லாத ஒரு மன வாழ்க்கை வரும்ன்றத நான் இதுக்கு முன்னாடி இந்த பதிவுலேயே சொல்லியிருக்கேன். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு மேஷன் லக்னம், அவருடைய கணவரோட ஜாதகத்தில் நான் காட்டலை, ஆனால் அவருடைய ஜாதக அமைப்பில் எப்படி இருந்துச்சுன்னா, அதாவது அவரோட லக்னம் வந்து பார்த்தீங்கன்னா கடக லக்னமாக இருந்துச்சு. மேஷ லக்னத்துக்கு கடக லக்னம் நாளாக வரும். நீங்கள் எண்ணி பார்த்தா தெரியும், மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம் கூட்டி பார்த்து நாலு வரும். அதே போல் கடக லக்னத்துக்கு மேஷ லக்னம் பத்தாக வரும். அப்போ 4-10 ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. அப்போ 4-10 என்பது வெறுப்புணர்ச்சியை தூண்டும், ஒரு அதாவது ஒரு ஈர்ப்பே இல்லாத ஒரு மன வாழ்க்கையாக இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை கொடுக்கும். ஏன்னா அந்த 4-10 என்பது 5-11 குறிக்கக்கூடிய, ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்ளக்கூடிய அந்த அன்பு பாசம் ஈர்ப்பை குறிக்கக்கூடிய 5-11 12 4-10 வந்ததுனால இந்த இடத்துல இது போல வெறுப்புணர்ச்சி, அஃபெக்ஷனே இல்லாத மன வாழ்க்கை குறிக்கக்கூடிய விஷயம் அவருக்கு கடக லக்னமாக இருந்துச்சு. அப்போ ஒன்று 4-10 வரக்கூடிய சுச்சுவேஷன் என்பது காட்டுது. அப்போ லக்ன பொருத்தம், முதல் திருமண பொருத்தத்தில் இருக்கக்கூடிய லக்ன பொருத்தம் முதல் பொருத்தமே சரியா வரல. இதை நம்ம ஃபர்ஸ்டே பார்த்துக்கு பட்சத்தில் நம்ம கரெக்டாக நம்ம வந்து இது பொருத்தி வச்சிருப்போம், சரிங்களா? இது இன்னும் டீட்டெயிலாக இருக்கக்கூடிய விஷயங்கள் அடுத்த கடை விஷயம் என்பது இருக்கு. அப்போ முக்கியமாக ஒரு லக்னத்துக்கு 4-10 சேர்க்கக்கூடாது என்ற விஷயத்தை அடிப்படையான விஷயம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். அப்போ இவங்களுக்கு வந்து மேஷ லக்னம், கடக ராசி, ஆயு நட்சத்திரம் 2 பாகம். அடுத்த கட்ட விவரங்கள் போயிடலாம். ராசி நவம்ச கட்டத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் சார்ந்த விஷயம் நான் வந்து காட்டியிருக்கேன். அடுத்து டைரக்டாக வந்து இப்போ நம்மளுடைய கேபி ஸ்டைல அஷ்டாத முறையில் நட்சத்திர உபநட்சத்திர கோட்பாடுகள் வந்து பிரித்து பாவங்களை வந்து அழகாக கொண்டு வந்திருக்காங்க பாருங்க. இப்போ இதில் வச்சு துல்லியமாக அவங்களுடைய கொடுப்பனை எப்படி இருக்கும், அவங்களுடைய மன வாழ்க்கை எப்படி இருக்கும், இப்போ ஃபர்ஸ்ட் லக்ன பொருத்தத்தை வச்சு முதற்கட்டமாக ஒரு இறுக்கமான மன வாழ்க்கை இருக்குன்ற விஷயம் வந்து தெரிஞ்சிருச்சு. சரி, அவங்களுடைய 7 பாவம் கலத்திர ஸ்தானம் என்பது ஒருவருடைய வரக்கூடிய வாழ்க்கை துணையை குறிக்கும், வரக்கூடிய மன வாழ்க்கை எப்படி இருக்கும், மன வாழ்க்கைக்கு பிறகு இருக்கக்கூடிய அந்த வாழ்க்கை நிலை என்பது எப்படி இருக்கு, பல்வேறு விதமான விஷயங்கள் எல்லாம் ஆண் பெண் பரிசுகள் இது போல பல்வேறு விதமான விஷயங்கள் வந்து 7 பாவம் கொடுப்பினை வச்சு தீர்மானிக்கப்படுது. 7 பாவத்தில் ஒன்று எண்ணற்ற காரகத்துவங்கள் என்பது இருக்கு. அதாவது பிசினஸ் பார்ட்னரும் 7 பாவம் தான் குறிக்கும். இப்போ பல்வேறு விதமான விஷயங்கள் இருந்தாலும் இந்த இடத்த நம்ம இந்த திருமண கொடுப்பினை சார்ந்த விஷயம் பார்க்கறதுனால இந்த இடத்த மன வாழ்க்கையை குறிக்கக்கூடிய காரகத்துவத்தை மட்டும் 7 பாவ காரகத்துவத்தை மட்டும் எடுத்துக்கிறோம். இவங்களோட ஜாதக அமைப்புல பாருங்க எப்படி இருக்குன்றத பாருங்க. இந்த இடத்துல 7 பாவத்திற்கு அந்த சப்லாடாக உபநட்சத்திராதிபதியாக செவ்வாய் என்ற கிரகம் வந்திருக்கு. அப்போ இவங்களோட மன வாழ்க்கையை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சண்டை சச்சரவோட, ஒரு வெறுப்புணர்ச்சியோட, இல்லை செவ்வாய்னாலேயே சண்டை சச்சரவுடைய குறியக்கூடியவர், ஒரு எதற்கும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்த மாட்டார் இவருக்கு செவ்வாய் என்ற கிரகத்தின் காரகத்துவம் இயற்கையாகவே. அப்போ இந்த இடத்துல 7 பாவத்து சப்லாடாக செவ்வாய் வந்திருக்கு. அவள் முதல் கட்டமாக கிரக காரகத்துவ அடிப்படையில் வச்சு பார்க்கும்போது என்ன நடக்குது இந்த இடத்துல, அப்போ ஒரு சண்டை சச்சரவோடு இருக்கக்கூடிய மன வாழ்க்கை, வெறுப்புணர்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு இறுக்கமான மன வாழ்க்கை அமையணுன்றத கிரகம் மட்டும் காட்டிடுது. ஆனா அந்த கிரகத்தை மட்டும் வைத்து முழுமையாக தீர்மானிக்க கூடாது, பாவங்கள் தான் அதனுடைய நன்மை தீமைகளை தீர்மானிக்கும். இப்ப இந்த விஷயம் இந்த செவ்வாய் கிரகம் 7 பாவத்துக்கு சப்லாடா வந்து 10 பாவத்துக்கு சப்லாடா என்பது வந்திருக்கு. அப்ப 10 பாவம் என்பது 11 பாவம், ஒரு ஈர்ப்பு குறிக்கக்கூடிய 11 பாவத்து 12 என்பது 10. அந்த 10 பாவத்துக்கு ஒரு சேர சப்லாடா செவ்வாய் வந்ததுனால இந்த 7-10 ஆட்டோமேட்டிக்கா தொடர்பு வந்துருச்சு. அப்ப ஒரு திருப்தியற்ற ஒரு மனவாக்கி ஏற்படணும்ன்ற விஷயம் என்பது காட்டிடுது. அதாவது ஒரு ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்கு மேல அந்த வெறுப்பு தட்டக்கூடிய சூழ்நிலை இந்த 10 பாவம் என்பது ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். அதாவது காலம் கடந்து துண்டிப்பு விலையின்றது 10 பாவத்தின் காரகத்துவம், சரிங்களா? லக்னத்துக்கு காலம் தாழ்ந்த துண்டிப்பு, 7 பாவத்துக்கு இடையில் துண்டிப்பை குறிக்கக்கூடிய விஷயம். நம்ம அடுத்த விஷயத்தை பார்ப்போம். செவ்வாய் வந்து சந்திர ஸ்டாலினிக்கு, சந்திரன் 4 பாவத்துல ஒரு வகையில் தொடர்பு கொண்டிருக்கு. அப்ப 4 பாவம் என்பது 5-12. அப்ப 5 பாவம் என்பது காதல், தாம்பத்தியம், ஈர்ப்பு, இது போல புத்திரபாகியம், பல்வேறு விதமான விஷயங்களை அந்த ஈடுபாடு சம்பந்தப்பட்ட விஷயத்தை குறிக்கக்கூடிய 5. அந்த 5-12. அப்ப இந்த இடத்துல வெறுப்புணர்ச்சி, செயற்கையான விஷயம், ஒரு ஈடுபாடற்ற மன வாழ்க்கை, இறுக்கமான மன வாழ்க்கை, இது போல பல்வேறு விதமான விஷயங்களே சொல்லிட்டு அடுக்கிக்கொண்டே போகலாம். அப்ப 4 பாவம் என்பது ஒரு தாம்பத்தியம் சார்ந்த விஷயத்துக்கு, ஒரு அஃபெக்ஷன் சார்ந்த விஷயத்துக்கு பாதகமான அமைப்பு தான். அப்ப இந்த 7 பாவம் 4-10 ஆட்டோமேட்டிக்கா தொடர்பு கொண்டிருக்கு பாருங்க. தொடர்புகள் இறுதியாக வந்து 2 பாவம் தொடர்பு கொண்டிருக்கு. அப்ப 7 பாவத்தை அதாவது எதிர்மறையா செயல்பட வைக்கிறது 7-8 பாவமான 2 பாவம். அப்போ 2-4-10 என்பது இவங்களுடைய மன வாழ்க்கை ஒரு வெறுப்புணர்ச்சியில் இருக்கக்கூடிய மன வாழ்க்கையாக இருக்கணும் அப்படின்ற ஒரு கொடுப்பனை தான் இங்கே இருக்குது. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம ஒரு 3 மாசம் முன்னாடி நம்மளை தொடர்பு கொண்டு பேசினாங்க. இவங்க வந்து இது சார்ந்த விஷயமா தான் கேட்டிருந்தாங்க. அதாவது எங்களுடைய மேரேஜ் லைஃப் என்பது ஓரளவுக்கு ஒரு அஃபெக்ஷனே இல்லாத மேரேஜ் லைஃபா இருக்கு சார், ஒரு ஈடுபாடு இல்லாத மனவாழ்க்கையா இருக்கு, ஒரு சின்ன சின்ன பிரச்சனை கூட வந்து பெரிய பிரச்சனையா போகக்கூடிய சுச்சுவேஷன் காட்டுது, ஒரு ஒத்து போகக்கூடிய ஒரு மனநிலையே ரெண்டு பேருக்கு ஒரு மன வாழ்க்கை சார்ந்தவர்கள் இருக்க மாட்டுது என்றது சொல்லியிருந்தாங்க. அதாவது அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயமா அவங்க ஜாதகத்துல இருந்து கரெக்டா புரிஞ்சு வருது. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது இவங்களுடைய மன வாழ்க்கை வந்து 2-4-10 அப்படின்ற விஷயம் 7 பாவம் கொடுப்பினை தொடர்பு கொடுக்கணும் இப்படிதான் இருக்கும் தெரிஞ்சிருச்சு. அப்ப நம்ம இந்த என்ன பண்ணிருக்கணும் அடுத்த கட்ட விஷயமா பார்க்க வேண்டிய விஷயம். ஏன்னா
அவரோட ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஏனாபாவத்துக்கு சாப்பிடாத அந்த ஆணியோட ஜாதகத்தை நான் வந்து காட்டலை, இவங்களோட கணவருடைய ஜாதகத்தை. இந்த இடத்துல ஏனாபாவத்துக்கு சாப்பிடாத சபாய் என்பது இவங்களோட ஜாதகத்தை காட்டுது. அப்ப இந்த இடத்துல அசுப கர்க்கம் என்பது சபாய், அப்ப அவருடைய ஜாதகத்தை வரக்கூடிய கணவராக வரக்கூடிய ஜாதகம் அவருடைய ஜாதகத்துல ஏனாபாவத்துக்கு சாப்பிடாத சுபகிரகங்களாக சொல்லக்கூடிய குருவோ சுக்ரனோ சந்திரனோ இது போன்ற கிரகங்கள், அதாவது இது போல சுபகிரகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய குரு சுக்கரன் அந்த சந்திரன் புதன் இது போன்ற கிரகங்கள் தொடர்பு இருக்கக்கூடிய ஒரு ஒரு ஆணை வந்து இவங்களுக்கு வந்து சேர்த்து வச்சிருக்கணும். ஆனா அவருடைய ஜாதகத்தை ஏனாவது சப்ளாடா வந்து கேது வந்துருச்சு. கேது வந்து சூழ்ச்சி பிரிவினை இது போல வந்து தடை தாமத்தை குறிக்கக்கூடியவர். அப்ப இந்த இடத்துல வந்து எதையும் கவனிக்காம இந்த இடத்துல ரெண்டுமே அசுப கிரகமா இருக்கக்கூடிய ஒரு ஜாதகத்தை இணைத்து வைக்கும் பட்சத்துல வெறுப்பு உணர்ச்சி மென்மேலும் வந்து அதிகமாக்கூடிய சூழ்நிலை ஆட்டம் கொடுத்துருது. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா மாத்தி பண்ணிருக்கணும் அந்த தொடர்புகள், வேற கிரகம் சுபகிரகங்கள் தொடர்பு ஏழாம் பாவத்தோட தொடர்பு இருக்கக்கூடிய அமைப்புல பண்ணிருக்கணும்ன்ற முதல் கட்டம் அடுத்த கட்ட விஷயமா தெரியுது. அப்ப அடுத்து இன்னும் வேற என்ன விஷயங்கள் வந்து பார்க்கும்போது இந்த அதாவது அவங்க மெயினா சொல்ல வந்து இது போல வெறுப்புணர்ச்சி போயிருக்கு, இது பெரிய அளவுக்கு பிரிவினை அளவுக்கு போகுமான்றத அடுத்த கட்டமா கேட்டிருந்தாங்க அவங்க. அப்ப இந்த பிரிவினை வரைக்கும் போக வேண்டும் என்றால் ஏழாம் பாவகம் 6-12 என்பதுதான் முடக்கத்தை குறிக்கும். டைவர்ஸ் என்ற ஒரு காரகத்துவத்தை 6-12 பாவங்கள் வைத்திருக்கிறது. ஆனா 6-12 ஏழாம் பாவம் தொடர்பு கொள்ளல. அப்ப பிரிவினைக்கு போகான்ற விஷயம் அவங்களுக்கு சொல்லிடும். ஆனா இது போல நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கணும், கொஞ்சம் வெறுப்புணர்ச்சி இருக்கக்கூடிய ஒரு மனவாக்கி ஏதாவது இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஒண்ணு ப்ராப்ளம் இருக்காதுன்றத ஒரு நல்ல விதமாகவும் நம்ம சொல்லியிருந்தோம். அப்ப தொடர்புகள் 2, 4, 10 தொடர்பு ஒன்று இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும்னா இவங்களோட ஜாதகத்துல ஒரு திருமண பொருத்தம் பார்க்கும்போது ஒரு 2, 4, 10 பல பாவங்களை வந்து தொடர்பு கொண்டிருக்கணும். இவங்களோட மன வாழ்க்கை வெறுப்புணர்ச்சியோட இருக்கக்கூடிய மன வாழ்க்கை அமையணும்ன்ற விதி இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணிருக்கணும், ஒரு பொருத்தத்தை சேர்த்து வைக்கும் போது இந்த 4, 10 உடைக்கக்கூடிய பாவங்கள் என்பது இந்த 4-12 இந்த 10-12 அப்ப 3-9 பாவங்களை தொடர்பு கொண்ட யாழோட ஜாதகத்துல ஏழாம் பாவம் 3-9 தொடர்பு கொண்டிருக்கக்கூடிய ஒரு ஆணினுடைய அமைப்பை வந்து சேர்த்து வச்சிருக்கணும். அப்ப சேர்த்து வச்சிருக்கும் போது இந்த வெறுப்புணர்ச்சி 4-10 உடச்சு அந்த 3-9 ஆக்டிவேட் ஆகும்போது என்ன ஆகும்னா இந்த அண்டர்ஸ்டாண்டிங் 3-9 என்பது நல்ல செயல்பாடுகளை குறிக்கும், அண்டர்ஸ்டாண்டிங்களை குறிக்கும், உடன்படிக்கை சார்ந்த விஷயங்களை குறிக்கும், ஒத்துப்போகக்கூடிய மனோநிலையை குறிக்கும். அதான் 3-ஆம் பாவம் மனோஸ்தானம் சொல்லுவாங்க, 9-ஆம் பாவம் 7-3 வாழ்க்கை துணையே மனோஸ்தானம். அப்ப இந்த இடத்துல வந்து ஒரு ஒத்துப்போகக்கூடிய சூழ்நிலை ஒரு அந்நியமான மன வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா கொடுத்துரும். அப்ப இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா அவருடைய ஜாதகத்துல ஏழாம் பாவத்துக்கு சப்ளாடாக கேது வந்து தான் இந்த நட்சத்திர உப நட்சத்திரம் மூலமாக 4-8-10 தொடர்பு வந்துருச்சு. அப்ப ஆட்டோமேட்டிக்கா அவருக்கும் இது போல மன வாழ்க்கை அமைய ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு. அவருக்கும் நம்ம பார்த்திருந்தாலும் நம்ம இதேதான் நல்ல அமைப்பு அதை பீட் பண்ணக்கூடிய கெட்ட பாவங்களை பீட் பண்ணக்கூடிய ஒரு பாவனை சேர்த்து வச்சிருப்போம். இவங்களுக்கும் நம்ம அதே போல சேர்த்து வச்சிருப்போம். இந்த மாத்தி ஒண்ணுக்கு ஒண்ணு வரக்கூடிய அமைப்பு சேர்த்து வச்சதுனால இப்படிப்பட்ட ஒரு மன வாழ்க்கை ஆட்டோமேட்டிக்கா வந்தது. அப்ப நம்ம பார்த்து சேர்த்து வச்சிருக்கோம். இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா திருமணம் என்பது இப்ப தற்போது வந்து 31 என்பது ஆகுதுன்ற விஷயம் நம்ம சொல்லியிருந்தோம். இவங்களுக்கு 21-22 வயது அந்த காலகட்டத்தில் திருமணம் வந்து ஆகிருக்கு. குறிப்பிட்டு சொல்றோம்னா சுக்கரதேச சூரிய புத்தியில வந்து திருமணம் ஆயிட்டு இருக்கு. அதாவது 2018 2011 அந்த 2011 5 மாசம் அளவுல தான் திருமணம் வந்து ஆகிருக்கு. கிட்டத்தட்ட சூரிய புத்திர திருமணம் ஆகிருக்குனா அதுக்கான கொடுப்பனைகள் என்பது அந்த டைம்ல வந்து திருமணம் நடத்தி வைக்கணும்ன்றத கரெக்டா கொடுத்துருது. ஏன்னா அந்த சூரிய புத்தி பாருங்க, சுக்கரதேச சூரிய புத்தியில வந்து பாத்தீங்கன்னா சூரிய புத்தி என்பது 5-11 பாவத்தை தொடர்பு கொண்டிருக்கு. சூரியன் என்ற கிரகம் இந்த 5-11 பாவம் என்பது 7-ஆம் பாவத்துக்கு சாதகமான பாவம் தான். திருமணம் நடத்திருக்கக்கூடிய காலம் எல்லாமே கரெக்டா கொடுப்பனைகள் எல்லாம் கரெக்டா இருக்கு. ஆனா இவங்களுடைய விதி கொடுப்பனை அந்த 7-ஆம் பாவம் கலத்தரசான கொடுப்பனை 4-10 இருக்கிறதுனால இது போல வந்து ஒரு வெறுப்புணர்ச்சியோட இருக்கிற மனவாழ்க்கை என்பது இருக்கு. இதற்கான தீர்வும் இருக்கு. அது நம்ம ஜாதகம் பார்க்கும்போது கரெக்டா நம்ம அந்த அந்த கெட்ட பாவங்களை பீட் பண்ணக்கூடிய பாவங்களை தொடர்பு கொண்ட ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் சேர்த்து வைக்கும் பட்சத்துல இந்த பிரச்சனைகள்லாம் ஒரு தீர்வாக இருக்கும் என்று சொல்லி இந்த உதாரண ஜாதகத்தை உங்களுக்கு நான் காட்டணும்னு நினைச்சிருந்தேன். அதான் இப்ப உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸ்கிரீன்ல. இப்ப நம்ம ஸ்கிரீன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு உதாரண ஜாதகம் போட்டு ஒரு ஜாதகின் உதாரண ஜாதகம் போட்டு இவங்களுக்கு எதனால இந்த திருப்தியற்ற மனவாக்கி அமைஞ்சது, அவங்களுடைய பொருத்தங்கள் வந்து சரியா அவங்க பார்க்காத ஒரு காரணம், அதுக்கப்புறம் அவங்களுடைய விதி கொடுப்பனையும் இது போல வந்து ஆகணும்ன்றது அவங்களுடைய ஏழாம் பாவ கலத்தரசான கொடுப்பனை என்பது காட்டிடுச்சு. இது போல பல்வேறு விதமான விஷயங்கள் இருக்கு. இதற்கு வந்து தீர்வும் இதற்கு நம்ம வந்து திருமண பொருத்தம் பார்க்கும்போது இந்த ஒரு குறிப்பிட்ட பாவத்தை வந்து பீட் பண்ணக்கூடிய ஒரு பாவத்தை தொடர்பு கொண்ட ஒரு ஆணியோ ஒரு பெண்ணையோ நம்ம இணைக்கும் போது என்ன ஆகுனா நம்ம வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்பது வரும் என்பதுதான் இதன் மூலமா நமக்கு தெரிகிறது என்று சொல்லி இந்த வீடியோவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன். மேலும் உங்களுக்கு ஜாதகம் பார்க்கணும், வாட்ச சம்பந்தப்பட்ட ஆலோசனை, இன்னும் திருமண பொருத்தம் பார்க்க சம்பந்தப்பட்ட விஷயம், இன்னும் எதுவாக இருந்தாலும் ஒன்னும் வந்து குலதெய்வம் சார்ந்த விஷயம் கண்டுபிடிக்கணும், எதுவாக இருந்தாலும் என்ன கான்டாக்ட் பண்ண வாட்ஸ்அப் நம்பர், இன்னும் வந்து கேபி ஸ்டைல் அஸ்ட்ராலஜி வந்து கத்துக்கணும்னாலும் என்னோட கான்டாக்ட் பண்ண வாட்ஸ்அப் நம்பர் இந்த வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதன் மூலமாக என்ன அனுப்பினா தகுந்த ஆலோசனை வழங்கப்படும். நம்ம ப்ரீவியஸ் வீடியோ சொல்லிட்டு முக்கியமான வீடியோஸ் தான் போட்டிருக்கோம். வேலை, தொழில், பணம் சம்பந்தப்பட்ட விஷயம், எண்ணற்ற விஷயங்கள் போட்டிருக்கோம். எல்லாமே வந்து ஆஸ்டர் பார்க்கான பிளேஸ்ல இருக்கு. அந்த பிளேஸ் சொல்லிக்கு
பிடிச்சிருக்கு இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருப்பாங்க அதன் மூலம் போய் ப்ரீவியஸ் ரெசிபி பாத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல பதிவிடுங்க இப்போது உங்களுக்கு இந்த விடைபெறுகிறேன் உங்களின் ஆஸ்டோ பாரத் கண்ணன் நன்றி வணக்கம்